Hi friends, welcome back to abitamilyoutuber. If you are new to our channel, please abitamilyoutuber channel subscribe and click the bell button. Now, we will talk about our channel Meshoo shopping haul video. So, we will talk about under ₹600. So, what is it? I will explain the details. போன ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் குர்த்தி ஹால் ஷாப்பிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன குர்த்தி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேத்துக்கு அந்த குர்த்திஸ்லாம் பிடிச்சது, எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே குர்த்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நான் 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நாலுமே வந்து 4 பேட்டர்னில் வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும், அது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ட்ரையான் ஹால் மாதிரி போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த குர்த்திஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோடை கொடுத்து நீங்கள் அதே மாதிரி குர்த்திஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரையான் ஹாலில் வந்து பார்க்கலாம் வாங்க. மீஷோ ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஷாப்பிங் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் மூலமாக நீங்கள் மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஆர்டர்லேயே வந்து மேக்ஸிமம் 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச ஐட்டமாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு செக் அவுட் கொடுத்துடலாம். சப்போஸ் வந்து கார்ட்டில் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஐட்டமாக கார்ட்டில் போட முடியும். இல்லை கார்ட்டில் இருக்க ஐட்டம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே என்ன அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மேலே டைப் பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட்டாக கேஷ் ஆன் டெலிவரியா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அமௌண்ட்டை வந்து மேலே டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்து செக் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த வீடியோவில் பார்க்குற குர்த்தியை வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு குர்த்திக்கும் வந்து நான் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ எஸ்ன்னு டைப் பண்ணி ஹைபன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கோட் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னா சேம் குர்த்தியை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சைஸ் செலக்ட் பண்ணி அதே குர்த்தியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் பிரிண்டட் கேஷுவல் குர்த்தி. ஸோ ரெகுலராக நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் போகும்போது இல்லை வெளியே போகும்போது ட்ராவலிங் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் குர்த்தி வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ₹496. இந்த ப்ரைஸுக்கு இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா கிளாத் வந்து அந்தளவுக்கு திக்காக இருந்துச்சு. நெக் பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ் காலர், பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இது எல்லாமே க்ளோஸ்டு தான், பட் பட்டன்ஸில் எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், அதே ஸ்ட்ரைப்ஸை சைடில் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 3x4 ஸ்லீவு, ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு வந்து அதே ஸ்ட்ரைப் வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் க்ரீன், எல்லோ ஆர் ரெட் இந்த மூணு கலர்லேயும் நீங்கள் லெக்கின் வியர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெட் லெக்கின் வியர் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் வந்து ட்ரெஸ் எடுப்பேன், எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா காட்டன் கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷ்ரிங்க் ஆகும். ஸோ ஒரு தடவை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள். மீஷோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ரேஞ்சிலையுமே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு ரெண்டு தடவை நம்ம வாங்கி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், ஏன்னா ஒவ்வொரு ப்ரைஸ்க்கு ஒவ்வொரு மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் கம்மி விலையிலே வந்து நிறைய நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்க குர்த்தி பார்த்திங்கன்னா இது டோட்டலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கும் வித் பெல்ட்டு. ஸோ பெல்ட்டும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி பெல்ட்டோட ட்ரெஸ் போடுறது வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து லெக்கின் இல்லை 3x4 லெக்கின் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல், கிரேப் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 502 ரூபீஸு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது நல்லா இருந்துச்சு. காலர் நல்ல பெரிய காலர் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு பட்டன்ஸ் இருக்கும். ஸோ பெல்ட்டும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஹேண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3x4 பெல்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, லுக் வைஸும் நல்லா இருந்துச்சு. நம்ம சப்போஸ் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இல்லை ட்ரிப்புக்கெலாம் போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நமக்கு ட்ரெஸ் வேணும் குர்த்தி டைப்பில் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வைஸும் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்குது ஃபோட்டோஸ்க்கெலாம். ஸோ நம்ம கவுன்லாம் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு அந்த மாதிரி வரும். பட் மீஷோவில் பார்த்திங்கன்னா 500ல் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ராக், ஃபுல் குர்த்தி இந்த மாதிரி வந்து நம்ம செட்டாகவே வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிந்தட்டிக்கில் எடுக்கும்போது நமக்கு அயனிங் ஒர்க் இருக்காது, எத்தனை தடவை வாஷ் பண்ணி போட்டாலும் நமக்கு அந்த புதுசு மாதிரியே இருக்கும். இந்த சேம் ட்ரெஸ்ஸோட கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து க்ரீன் கலர், அதாவது டீல் க்ரீன் கலர் குர்த்தி. இது வந்து கோல்டன் கோட்டா பட்டி போட்ட மாதிரி ஒரு எத்னிக் குர்த்தி. இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டீசென்ட் குர்த்திஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்கை வந்து நல்லா ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு வி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து கோல்டன் பார்டர் போட்டிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3x4 ஸ்லீவு வித் கோல்டன் பார்டர், கீழேயுமே பார்த்திங்கன்னா சேம் கோல்டன் பார்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கிராண்டான கோல்டன் ஷால் இல்லை கோல்டன் கேதரிங் பேண்ட்ஸ் இல்லைனா நம்ம லெகின்ஸ் அந்த மாதிரி போட்டு மேட்ச் பண்ணோம், இன்னும் கிராண்டாக இருக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் நீட் குர்த்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 536 ரூபீஸ். அந்த ப்ரைஸ்க்கு இந்த கிளாத் குவாலிட்டி ப்ளஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும் போது நல்ல ஒரு சூப்பரான குர்த்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிசைனர் ஒர்க் பண்ண குர்த்திஸ்லாம் வந்து நான் வாங்க மாட்டேன், சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்க மாதிரி குர்த்திஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணி டிசைனர் மாதிரி ஒர்க்லாம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி குர்த்திஸும் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லா குர்த்திஸுமே வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சேம் குர்த்தியோட கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு குர்த்தியுமே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து எங்கிட்ட இல்லாத மாதிரியான கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ண குர்த்தி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து க்ரீன் கலர் குர்த்தி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரீன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் இது ரொம்ப அடிக்கிற மாதிரியான க்ரீனாக வந்துருச்சு. என்னோடய கலர் டோனுக்கு இது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் வித் பேண்ட்டோடு இருந்துச்சு. காட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப பியோர் காட்டனில் இருந்துச்சு. சம்மர்லலாம் வந்து நமக்கு இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் நெக்கு, 3x4 ஸ்லீவு, ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா செட் குர்த்தி 635 ரூபீஸு. காட்டன் ஒயிட் பேண்ட் பார்த்திங்கன்னா வித் எலாஸ்டிக்கோடு இருந்துச்சு, ஸ்ட்ரைட் கட் மாதிரி. பேண்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் கலர் மட்டும்தான் எனக்கு சூட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி குர்த்தி செட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கு, சம்மர் டைமில் போடுறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி குர்த்திஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சேம் ட்ரெஸ்ஸோட கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குர்த்திஸ்லாம் தான் நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். எனக்குமே ஆன்லைன் ஷாப்பிங்கிறது வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நெக்ஸ்ட் டைமும் நான் ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சினா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.